ஹலோ ஓடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் உடைய ரிசல்ட்டு டேட்டு வந்து சேஞ்ச் ஆகுதா அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் தமிழகம் முழுவதுமே லெவன்த்து மாணவியடைய உடைத்தாலெல்லாம் எப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பல்வேறு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி முடிச்சுட்டாங்க மிக முக்கியமாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரி ஓப்பனிங் வந்து சேஞ்ச் பண்ணலாமா என்ன சம்மர் வயல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஆலோசனை பண்ணாங்க வரக்கூடிய கல்வியாண்டில் என்னென்ன செயல் திட்டங்கள்லாம் செயல்படுத்தினாங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துனாங்க மிக முக்கியமாக டென்த்து லெவன்த்து டுவெல்த்துடைய ரிசல்ட் டேட் ஆல்ரெடி டென் அப்டேட் கொடுத்தாச்சு அதே டேட்டில் பப்ளிஷ் பண்ணலாமா இல்லை எனி சேஞ்சஸ் இருக்கான்னு ஆலோசனை பண்ணியிருக்காங்க இந்த மீட்டிங்க்கு பிறகு வந்து எந்த விதமான அஃபீஷியல் அப்டேட்டும் கொடுக்குற இது வரைக்கும் டுவெல்த்துக்கு வந்து மே ஆறாம் தேதி பப்ளிஷ் பண்ணுறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க டென்த்துக்கு வந்து மே பத்தும் லெவன்த்துக்கு வந்து மே பதினாலாம் தேதியும் ரிசல்ட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ண போகிறதா ஆல்ரெடி அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க இந்த ரிசல்ட்டு டேட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நமது தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து அஃபீஷியல் அப்டேட் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா அதே டேட்டில் தான் இந்த பொது தே தேர்வுக்கான தேர்வு முடியெல்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ வெயிட் பண்ணுங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லபடியாக முடிச்சுருக்கீங்க உங்களுடைய எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் எல்லாம் வரணும் எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க அடுத்த அப்டேட் என்னென்னா லெவன்த்து மாணவருடைய இந்த விடைத்தாளம் தமிழகம் முழுவதும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அறுபதுக்கும் மேற்பட்ட சென்டரில் வந்து பேப்பரை ஃபுல்லாக வேல்யூ பண்ணுறாங்க கடந்த ஏப்ரல் இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதியே தமிழகத்தில் பெரும்பாலான வேலுஷன் சென்டரில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க விடைத்தாள்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய அந்தந்த சென்டரில் மட்டும்தான் நாளைக்கும் நடக்குது நாளை மறுநாளும் நடக்குது மேக்சிமம் நாளைக்கோட லெவன்த்து மாணவருடைய விடைத்தாளெலாம் கம்ப்ளீட் ஆயிரும் இன்கேஸ் ஏதாவது ஒரு சில சென்டர்ஸில் வந்து பேப்பர் அதிகமாக இருக்கு இப்போ மொழி பாடங்களில் கண்டிப்பாக மற்றைய பாடங்களை விட அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் பயாலஜி பேப்பரும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆயிரும் ஒரு சில சென்டர்ஸில் பேப்பர் அதிகமாக இருக்குன்னா நாளை மறுநாள் ஏப்ரல் முப்பதாம் தேதியோட லெவன்த்து மாணவர்களுடைய விடைத்தாலாம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஸோ டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மாணவர் எல்லாமே தங்களுடைய ரிசல்ட்ஸை வந்து எதிர்பார்த்து இருக்கீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் வரும் நல்லபடியாக எக்ஸாம்ஸை எழுதியிருக்கீங்க எவ்வளோ ஸ்கோர் வேணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க ஏன்னா அஃபீஷியல் ஆன்சிக்க செக் பண்ணியிருப்பீங்க அந்த ஸ்கோர் வரணும் அப்படி எல்லாம் ப்ரே பண்ணுங்கள் நாங்களும் ப்ரே பண்ணோம் எல்லா டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸுடைய சப்போர்ட்டிவாக தான் பேப்பரை வந்து வேலி பண்ணுங்கள் கரெக்டாக அஃபீஷியல் ஆன்சிக்கில் இருக்கிற மாதிரி சூப்பராக வெளியே பண்ணியிருக்காங்க ஸோ கவலைப்படாதீங்க இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்க மறக்காம இந்த அப்டேட்டை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதுபோல் தேங்க்யூ பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய இல்லத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் குமரகுருபரன் பள்ளிக்கல்வி இயக்குநர் அறிவொளி தொடக்க கல்வி இயக்குநர் கண்ணப்பன் மற்றும் தேர்வுத்துறை இயக்குநர் சேதுராமவர்மா உள்ளிட்ட பல்வேறு உயரதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் முக்கியமாக தேர்வு முடிவுகளை எப்போது வெளியிடுவது பத்து பதினொன்னு பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான தேர்வு முடிவுகள் எப்போது வெளியிடப்படும் என்று ஒரு தற்காலிக தேதிகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அதே தேதிகளில் இந்த தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து அமைச்சர் ஆய்வு மேற்கொள்கிறார் அதே போன்று